குஷ்பு ஜோதிகா மாதிரி உடலமைப்பு கொண்ட நடிகை தான் மஞ்சிமா மோகன். இவங்க தமிழ் சினிமாவில் சிம்புவுக்கு ஜோடியா அச்சம் என்பது மடமேடா படம் மூலமா அறிமுகமானாங்க. இவங்களோட ஜோடி பொருத்தம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில காலம் சினிமாவை விட்டு விலகி இருந்த மஞ்சிமா மோகன் அதுக்கு என்ன காரணன்றத தற்போது பேட்டி ஒன்றின் மூலம் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2019 மஞ்சிமா மோகனுக்கு காலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கடுமையான முதுகுவலி மற்றும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த மஞ்சிமா மோகன் கொஞ்சம் வெயிட் போட்டாங்க. அதுக்காக தொடர்ந்து யோகா பிசியோதெரப்பின்னு எல்லா முயற்சிகளையும் செஞ்சிட்டாங்க. ஆனால் உடல் பருமன் குறைஞ்ச மாதிரி இல்லை. அந்த நிலையில் மஞ்சிமா மோகன் நடித்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு போனப்போ எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, ஏன் இவ்வளவு குண்டாயிட்டீங்கன்னு தான். அவங்களோட கேள்வி மஞ்சிமா மோகனுக்கு ரொம்பவே மன உணர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் மஞ்சிமா மோகனோட உடல் பருமனை பற்றி கிண்டல் அடிக்கிறத தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. நடிகைகளும் மனுஷங்க தானே. சாதாரண மனுஷங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கும் வரும்ன்றத ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு உருக்கமாக மஞ்சிமா மோகன் தன்னோட பேட்டியில் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரியான நபரை சந்தித்து தன்னோட உடல் எடையை குறைச்ச மஞ்சிமா மோகன் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் துக்ளக் தர்பார், எஃப்ஐஆர் போன்ற படங்களில் நடிச்சிருப்பாங்கன்றது குறிப்பிடத்தக்கது.